பெருமை சேர்க்கின்ற பல கருத்துகள் இருக்கின்றன. அதாவது ஒன்றை குறிப்பிடலாம் என்றால், இன்றளவும் இருக்கின்ற கட்டடவியல், எனப்படுவது கட்டுமானங்கள் என்று கூறப்படுவது. இன்றளவும் நிலைத்து நிற்கின்ற தஞ்சை பெருவுடையார் கோயில் தமிழனின் பெயர் சொல்லுகின்றது. பாம்பன் பாலம் தமிழனின் பெயர் சொல்லுகின்றது. இப்படி பல திருபெற்ற மேன்மை தக்க கருத்துகள் தமிழரால் உருவாக்கப்பெற்று இன்றளவும் தமிழுக்கு புகழ் சேர்த்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தமிழர் கண்டறிந்த சிந்தித்த சிந்தனைகள், கோட்பாடுகள், கருத்துகளும் இன்றளவும் தமிழர்களை தமிழை மேன்மைப்பட வைக்கின்றது. எடுத்துக்காட்டிற்கு, தமிழிலே ஒரு சிறப்பு என்றால் அவ்வளவு பெரிய ஒரு அறிவியல் கூற்றை ஒரே சொல்லில் அடக்கி விடுவார்கள். அதுதான் தமிழில் உள்ள ஒரு சிறப்பு. அந்த ஒரு சொல்லையே எடுத்து பிரித்து 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 நுணுகி 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 பார்த்தால் அந்த உண்மை நமக்கு புலப்படும். எடுத்துக்காட்டாக ஒரு சொல், அம்பலம் என்ற சொல். அம்பலம் எனப்படுவது பறந்து விரிந்து கிடப்பது என்று பொருள். பறந்து விரிந்து கிடத்தல் அம்பலம் என்றாகிறது. ஆக இந்த பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த புடவியை பண்டைய தமிழர்கள் பேரம்பலம் என்றனர். அதே அம்பலத்தை சிற்றம்பலம் எனவும் கூறினர். சிற்றம்பலம் எதனை குறிக்கின்றது? அறம் நிறைந்த மனதை குறிக்கின்றது, நம் அகத்தை குறிக்கின்றது. ஆனால் சிற்றம்பலத்திற்கு மட்டும் திருமுன்னு சேர்த்துக்குவாங்க, திருச்சிற்றம்பலம் என்று. இந்த திருச்சிற்றம்பலம் எதனால் இதற்கு திரு, அதாவது திரு என்றால் சிறப்புடையது, மேன்மையுடையது, பெருமை தக்கது என்று பொருள்படும். இந்த திரு சிற்றம்பலத்தில் தான் சேர்கின்றது, பேரம்பலத்தில் சேரவில்லை. திருப்பேரம்பலம் என்று யாரும் சொல்லவில்லை, திருச்சிற்றம்பலம் என்றுதான் கூறுகின்றார்கள். ஏன் என்றால் அந்த பேரம்பலத்தை கண்ணால் காண முடியாது, நம் மனதால் தான் உணர முடியும். ஆக அந்த பேரம்பலத்தையே உணர்கின்ற வல்லமை நம் மனதிற்கு இருக்குமேயானால் அது திருபெற்ற ஒன்று. அதனால் திருச்சிற்றம்பலம் என்றனர். இப்படி ஒரு சொல்லிலேயே அறிவியல் கோட்பாட்டினை வகுத்து நிறைய சொல்லியிருக்கின்றனர் நம் தமிழர்கள். இது அனைத்தும், இந்த கோட்பாடுகள் சிந்தனைகள் அனைத்தும் மெய்யியல், உண்மையை நுணுகி பார்க்கும் இயல் என்ற அடிப்படையில் வந்தது. இந்த மெய்யியல் தானாக ஒன்றும் வரவில்லை. பண்டைய கால மனிதன், உலகம் முதல் தோன்றி பண்டைய கால மனிதன் ஆய்ந்து ஆய்ந்து சிந்தித்து சிந்தித்து ஒவ்வொன்றாக கூர்ந்து கவனித்து நுணுகி நுணுகி பார்த்து அவன் ஏற்படுத்திய, அவன் வரையறை செய்த, அவன் நெறிப்படுத்திய கோட்பாடுகள். அந்த கோட்பாடுகளை வழிநடத்த, அந்த மெய்யியல் கோட்பாடுகளை வழிநடத்த மனிதனின் வாழ்க்கை தேவைப்படுகின்றது. வாழ்ந்து வாழ்ந்து பார்த்தால்தான் அந்த ஒரு அனுபவம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். பல தவறுகளை செய்தவன் தான் ஒருமுறை சரியாக வருவான் என்று குறிப்புகளும் உள்ளன. ஆக அந்த பல ஆய்வுகள் மெய்யியல் என்ற ஒரு கோட்பாட்டினை உருவாக்க வாழ்வியல் என்ற அடிப்படை தேவைப்படுகிறது. இங்கே ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்கிறது. இது இல்லாம அது இல்லை, அது இல்லாம இது இல்லை. வாழ்வியல் மெய்யியல், வாழ்வியல் இல்லாமல் மெய்யியல் இல்லை, மெய்யியல் இல்லாமல் வாழ்வியல் இல்லை. ஆக இந்த இரண்டு கூறுகளும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்படுகின்ற இந்த வேளையில் ஒரு அணியினர் இல்லை, மெய்யியல் தான் அனைத்திற்கும் காரணம் என்று கூற வருகிறார்கள். இன்னொரு அணியினர் இல்லை இல்லை, வாழ்வியலே அனைத்திற்கும் சிறப்பு, அதாவது தமிழுக்கு சிறப்பு சேர்ப்பது என்பது மெய்யியல் கிடையாது, வாழ்வியல். தமிழரின் மேன்மையை உணர்த்துவது வாழ்வியலா மெய்யியலா? பட்டிமன்றம். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கு வணக்கம். மலேசிய தமிழ்நெறி கழக தேசிய தலைவர் ஐயா இரா திருமாவளவனார் அவர்களுக்கும் ஏனைய அன்பர்கள் அனைவருக்கும் எங்களின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வறிய விழாவினில் மேலும் மெருகூட்டும் வகையில் இந்த பட்டிமன்றம் அங்கம் நடைபெற உள்ளது. ஆக இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு தமிழரின் மேன்மையை உணர்த்துவது வாழ்வியலா மெய்யியலா எனப்படும். வாழ்வியல் என்றால் என்ன, மெய்யியல் என்றால் என்ன, இதை பற்றியும், வாழ்வியல் என்பதை எதை சார்ந்தது, மெய்யியல் என்பது எதை சார்ந்தது என்பதை பற்றியும் இங்கு இரு அணியினர் இருக்கின்றனர். அவற்றை பற்றி உங்களுக்கு நன்றாக தெளிவுறுத்துவதற்கு வந்துள்ளனர். முதல் அணியினராக தமிழரின் மேன்மையை உணர்த்துவது வாழ்வியல், முதல் பேச்சாளர் செல்வி அருளினி, இரண்டாம் பேச்சாளர் செல்வன் மணிமாறன், மூன்றாம் பேச்சாளராக செல்வி வான்மதி அவர்கள். அடுத்தது தமிழரின் மேன்மை உணர்த்துவது மெய்யியல் என்ற தலைப்பில் முதல் பேச்சாளராக செல்வி சுடர்விழி, இரண்டாம் பேச்சாளராக செல்வி அங்கையர்கன்னி,
மற்றும் மூன்றாம் பேச்சாளராக செல்வி கலைமதி இங்கு அமர்ந்துள்ளனர். ஆக நம் அவர்களின் பட்டிமன்றத்தை இப்பொழுது கேட்போமே. தமிழரின் மேன்மையை உணர்த்துவது வாழ்வியல் மெய்யியல் அல்ல என்று பேசுவதற்காக முதல் பேச்சாளராக நம் செல்வி அருளினி அவர்கள் வருகிறார்கள். விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடை யான்கள் மேவலும் மாமே. அந்த வகையில் என் உள்ளொளிக்கு ஒளி கொடுத்த அன்னை தமிழுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் அணியினருக்கும் எதிரணியினருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த அருள் இனியின் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இவ்வேளையில் தமிழரின் மேன்மையை உணர்த்துவது வாழ்வியலே என்பதனை ஒட்டி பேச வந்தமைக்கு நான் பெருமகிழ்வு அடைகிறேன். நடுவர் அவர்களே, வாழ்வியல் என்றால் என்ன? வாழ்வியலா? வாழ்க்கை நடைமுறையில் நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு செயல் என்று சொல்லலாம். உண்மைதானே? பொறுத்திருந்து கேளுங்க. சரி, வாழ்வியல், வாழ்வு கூட்டல் இயல். இங்கு இயல் என்றால் இயங்கு முறை என்று பொருள்படும். பிறப்பு இறப்பு எனும் இவ்விரு புள்ளிகளுக்கிடையில் ஒரு மாந்தன் ஒழுங்கும் ஒழுக்கம், அவன் செயல்படுத்தும் செயலாக்கமே வாழ்வியல் எனப்படுகிறது. இம்மண்ணில் குழந்தையாக பிறக்கும் ஒருவன் இளந்தையர் கட்டத்தை அடைகின்றான், பிறகு விடலையர் கட்டத்திற்கு சென்று பிறகு முதுமையடைகின்றான். இவ்வாறாக அவன் கடந்து செல்லும் ஒவ்வொரு கட்டத்திலும் அவன் நல் அறத்தினை புரிதல் வேண்டும். இவ்வாறான நல் அறத்தினை புரியும் மேன்மை மிகுந்த மனிதனை உருவாக்கும் பயிற்று களமாக திகழ்வதே குடும்பம். எனவே ஒரு குடும்பமே தனி மனிதன், சிறப்பு மிகுந்த தனி மனிதன் உருவாக்கத்திற்கு அடிப்படையாக அடித்தளமாக இருக்கின்றது. இதை நீங்கள் மறுக்கிறீர்களா நடுவர் அவர்களே? இல்லை அம்மா, நான் மறுக்கவில்லை. நன்றி. எனவே ஒரு குடும்பத்தில் பிறக்கப்படும் ஒரு குழந்தையானது, உருவாக்கப்படும் ஒரு குழந்தையானது எவ்வாறான குழந்தையாக இருத்தல் வேண்டும், இதனை வள்ளுவர் அழகாக கூறுகின்றார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு தந்தையானவர் தான் பெற்றெடுத்த மக்கள் அவையினர் முன்னிலையில், சான்றோர் முன்னிலையில் மேன்மை மிகுந்த ஒரு மகனாக மகளாக திகழ செய்வதே ஒரு தந்தையின் கடமை. அதோடு புறநானூற்று பாடல் ஒன்றினில் ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்ற பாடல் வரிகள் தந்தையின் கடமையினை அழகாக விளக்குகின்றது. தொடர்ந்து நடுவர் அவர்களே, இங்கு நான் தமிழ் திரை இசை பாடல் ஒன்றினை பாடி காட்ட விரும்புகிறேன். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். தமிழ் திரை இசை பாடல். இப்பாடலில் ஒரு குழந்தையானது மேன்மை மிகுந்த, சிறப்பு மிகுந்த குழந்தையாக உருவெடுப்பதற்கு அதற்கு மிக முக்கியமான கரணியமாக அமைவது ஒரு தாயின் அன்பு. தாயின் அன்போடு சேர்ந்து அத்தந்தை ஊட்டும் அறிவும் அக்குழந்தையை மேன்மை அடைய செய்கின்றது. இவ்வாறான வாழ்க்கை நெறியையே தமிழர்கள் வாழ்ந்தனர். ஒரு தனி மனித உருவாக்கத்தை தமிழர்கள் தான் பெற்றெடுத்த மக்களை சான்றோனாக்கே காட்ட வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடே தமிழர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையே திருவள்ளுவர் தனது குறளில் அழகாக கூறியிருக்கின்றார். இதிலிருந்து புலப்படவில்லையா நடுவர் அவர்களே? தமிழரின் மேன்மையை உணர்த்துவது வாழ்வியலே என்று. குடும்பத்தில் ஒரு தனி மனிதன் உருவாக்கம் குடும்பம் எனப்படுவது வாழ்வியல் அன்றோ காணப்படுகின்றது நடுவர் அவர்களே? தொடர்ந்து தமிழர்கள் வாழ்ந்த இல்லற வாழ்வும் அவர்களின் மேன்மையை உணர்த்துகின்றது. ஒரு கணவனானவன் மனைவியானவள் எவ்வாறானவளாக இருத்தல் வேண்டும், இதை வள்ளுவர் மேலும் குறிப்பிடுகின்றார். இல்வாழ்வான் என்பான் இயல் உடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை என்பதே அக்குறள். ஒரு தலைவனானவன் எவ்வாறானவனாக இருத்தல் வேண்டும், தனக்கு இயல்பான உறவுகளாக இருக்கும் மூவர், அதாவது அவனை பெற்றெடுத்த பெற்றோர், அவன் கரம் பிடித்த மனையார் மற்றும் அவன் பெற்றெடுத்த மக்கள் ஆகியும் மூவருக்கும் அவன் நல் அறத்தினை புரிதல் வேண்டும் என்று கூறுகிறார் நடுவர் அவர்களே வள்ளுவ பெருமான். அதோடு மட்டுமல்லாது, ஒரு மனைவியானவள் ஒரு பெண்ணானவள் எவ்வாறானவளாக இருத்தல் வேண்டும் என்றும் மற்றொரு குறளில் கூறுகின்றார். தற்காத்து தற்கொண்டான் பேணி, தகை சான்று சொற்காத்து சோர்விலாள் பெண்.
ஒரு பெண்ணானவள் தன்னையும் காத்து, தன்னை மணந்த கணவனையும் காத்து, தகை சான்ற சான்றோர் பெருமக்கள் பெரியோர்களின் சொற்களையும் காத்து பேணி அவள் சோர்வில்லாத கடமை ஆற்றக்கூடியவளாக இருத்தல் வேண்டும் என்று கூறுகிறார் அவர்களே வள்ளுவர். இதிலிருந்து தெரியவில்லையா இவ்வாறான வாழ்க்கை முறையை அல்லவா தமிழர்கள் வாழ்ந்தனர்? இதற்கு சான்றாக புறநானூற்று பாடல் ஒன்றினை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். யாண்டு பலவாக நரையில வாகுதல் யாங்கு ஆகியர் என வினவுதிராயின் மாண்டையின் மக்களோடு மாண்டையின் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்ட அணையர் இளையர் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆண்டவள் சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே என்ற பாடல். நடுவர் அவர்களே, புலவர்கள் பிசுராந்தையார் புலவரிடத்தில் சென்று கேட்டனராம், ஐயா நீங்கள் என்றும் இளமையோடு இருப்பதற்கு என்ன கரணியம் என்று. அதற்கு பிசுராந்தையார் ஒரு தமிழ் புலவர். நடுவரவர்களே, இதை நீங்கள் கருத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தமிழ் புலவர் அவர் கூறினாராம், நான் என்றும் இளமையோடு வாழ்வதற்கு என்ன காரணம் என்று. எனக்கு வாய்த்த மனைவியோ மனைத்தக்க மாண்புடையவளாக இருக்கின்றாள். நான் பெற்றெடுத்த மக்களோ நல் அறிவு பொருந்தியவர்களாக இருக்கின்றனர். நன்னெறிகள் உடையவர்களாக இருக்கின்றனர். என் ஊரில் வாழும் இளைஞர்களோ நல்ல நெறிகளை கொண்டவர்களாக இருக்கின்றனர். அதோடு நான் வாழும் இவ்வூரை ஆளும் வேந்தனோ மக்களுக்கு கேடுகளை செய்யாது நல் அறத்தை புரிபவனாக மக்களை காக்கும் மன்னனாக திகழ்கின்றான். என் ஊரில் இருக்கும் மக்கள் அனைவரும் நல் வாழ் அறிவு பொருந்திய சான்றோர் பெருமக்களாக திகழ்கின்றனர் என்று. நடுவர் அவர்களே, இவை யாவும் வாழ்வில் நடைமுறையாக காணப்படும் செய்திகள் அல்லவா? பிசுராந்தையார் புலவர் முதலில் மாண்டையின் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் என்று தன்னுடைய இல்லற வாழ்க்கையை முதன்மைப்படுத்தி கூறியிருக்கின்றார். இதிலிருந்து தெரியவில்லையா நடுவர் அவர்களே, பிசுராந்தையார் ஒரு தமிழ் புலவர். அவர் வாழ்வில் மேன்மை அடைவதற்கு இங்கு கரணியமாக இருந்தது அவரின் இல்லற வாழ்வு. இதை நீங்கள் மறுக்கிறீர்களா நடுவர் அவர்களே? மறுக்கவில்லை. அதோடு ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பது மெய்யியல், நாம் அனைவரும் அறிந்த ஒன்று, ஒரு கோட்பாடு. இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி எனும் இம்மெய்யியல் வெறும் மெய்யியலாக மட்டும் இருந்திருப்பின் இன்று சிலப்பதிகாரம் போன்ற இலக்கிய நாவல் எழுந்திருக்காது நடுவர் அவர்களே. இம்மெய்யியலை வாழ்வியலாக அவர்கள் நடைமுறைப்படுத்தியதால் மட்டுமே இம்மெய்யியலுக்கே உயிரோட்டம் கிடைத்தது நடுவர் அவர்களே. எனவே இங்கு மெய்யியலை வாழ்வியலே எல்லா அனைத்திற்கும் அடிப்படை என்று கூறி இறுதியாக வாழ்வியலே தமிழரின் மேன்மையை உணர்த்துகின்றது என்று அறுதியிட்டு கூறி இந்த மட்டோடு என துறையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடே அப்பா, தமிழரின் மேன்மை உணர்த்துவது வாழ்வியலே என்று கூறி மிக சிறப்பாக தன்னுடைய உரையை ஆட்டி சென்றிருக்கிறார் நம்முடைய செல்வி அருளினி. அடுத்து அதை வெட்டி பேசுவதற்காக நம்முடைய எதிரணியை சார்ந்த செல்வி சுடர்விழி அவர்கள் இப்பொழுது தன்னுடைய உரையை ஆற்றுவார். உங்களிடை வந்துயர்ந்தோர் தொல விளங்கி இங்கொழினி திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோ ரேணியது தன்னேரில்லாத தமிழ். அவ்வகையிலே இவ்விரு அணியினரின் நடுவில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் மற்றும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் இவ்வினிய வேளையில் என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பானது தமிழரின் மேன்மையை உணர்த்துவது வாழ்வியலா மெய்யியலா என்பதாகும். அவ்வகையிலே தமிழரின் மேன்மையை உணர்த்துவது மெய்யியலே என்ற தலைப்பையொட்டி நான் இங்கு பேச வந்திருக்கின்றேன். நடுவர் அவர்களே, மெய்யியல் என்றால் என்ன? மெய்யியலா தெரியலையம்மா. அதாவது தொடக்கத்தில் ஆதி மாந்தன் என்பவன் இயற்கையை கண்டு அஞ்சினான். தனக்கு மேலே ஒரு பேராற்றல் இருப்பதாக எண்ணிக்கொண்டு அதை மதிக்க தொடங்கினான். பிறகு அந்த மதிப்பின் வழியாக அதை வணங்கவும் முற்பட்டான். காலம் செல்ல செல்ல மாந்தன் பண்பட்டு அந்த வணங்குமுறை என்பது சமைந்து சமய நிலையில் உருப்பெருத்தது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற குறைகளுக்கு ஒப்ப எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் தனக்குள் தானே மெய்யுணர்ந்து செம்மையடைவதே சமயமாகும். ஆக நடுவரவர்களே, இங்கு மாந்தன் என்பவன் பண்பட்டு பக்குவப்பட்டு சமைந்து செம்மையடைவதை நாம் காணலாம். மேலும் மாந்தன் இங்கு சிந்திப்பதற்கும்
செம்மையடைவதற்கு மூலமாக இருப்பது மெய்யறிவுதானே. ஆக இங்கு தமிழரின் மேன்மையை உணர்த்துவது மெய்யல் தானே, வாழ்வியல் இல்லை அல்லவா? இல்லை இல்லை. தொடர்ந்து நடுவர் அவர்களே, நாம் மெய்யலை பற்றி பேசினோம் என்றால் மெய்யறிவை பற்றியும் பேசத்தான் வேண்டும். மெய்யறிவு என்றால் என்ன? மெய்யறிவு அறிவு என்று கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன மெய்யறிவு? நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். தமிழர்களால் வகுக்கப்பட்டிருக்கும் அறிவு முதிர்ச்சி நிலைகளில் ஒன்றுதான் மெய்யறிவு. முதலில் மாந்தன் என்பவன் உணர்கிறான். அவ்வாறு உணர்கின்ற மாந்தன் சிந்திக்கின்றான். அந்த சிந்திப்பால் உருவாகுவதே பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு என்பது பண்பட்டு பண்பட்டு முதிர்ச்சி அடைவதே மெய்யறிவாகும். இங்கு மெய்யறிவு என்பது முதிர்ச்சி பெற்ற முழுமை பெற்ற மெய் உணர்தலையே குறிக்கின்றது. இந்த மெய்யறிவு என்பது மேலும் பண்பட்டு முதிர்ச்சி அடைகின்ற நிலையையே வாளறிவு என்பார்கள். பாருங்கள் நடுவர் அவர்களே, தமிழர்கள் அறிவு நிலையை நான்காக வகுத்துள்ளனர். இவ்வாறான அரிய சிந்தனைகளை நீங்கள் பிற இனத்தினரிடம் கண்டுள்ளீர்களா நடுவர் அவர்களே? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. தமிழர்கள் அவர்களின் மெய்யறிவை கொண்டு தான் இவ்வாறான சிந்தனைகளை உருவாக்கி உள்ளனர். ஆக இங்கு தமிழருக்கு மேன்மையை கொடுப்பது மெய்யியல் தானே. அது மட்டுமின்றி தமிழ் இலக்கிய நூலான தொல்காப்பியமும் மெய்யிலை பற்றி குறிப்பிட்டுள்ளது. தொல்காப்பியர் அறிவுகளை அடிப்படையாக கொண்டு உலகில் உள்ள உயிர்களை ஆறு வகையாக வகுத்துள்ளார். இதைதான் ஓரறிவதுவே உற்றறிவதுவே, ஈரறிவதுவே அதனோடு கண்ணே, மூவறிவதுவே அதனோடு மூக்கே, நான்கறிவதுவே அதனோடு செவியே, ஐந்தறிவதுவே அதனோடு நாவே, ஆறறிவதுவே அதனோடு மனநே என்ற கூற்றும் தெளிவுபடுத்தும். நடுவர் அவர்களே, இவ்வாறான சிந்தனைகளை நீங்கள் சீன மொழியிலோ அல்லது மலாய் மொழிகளிலோ கண்டிருக்க இயலாது. காரணம், இது தமிழருக்கு மட்டுமே உரிய ஒரு மிகப்பெரிய சிறப்பாகும். இதுவல்லவா தமிழரின் மேன்மை? இந்த மேன்மை குறிப்பது மெய்யல் தானே. நடுவர் அவர்களே, சற்று முன் என் எதிரணியினர் தமிழரின் மேன்மையை உணர்த்துவது வாழ்வியலே என்று தன் கருத்துக்களை முன்வைத்தார். அவ்வாறு அவர் முன்வைக்கும் பொழுது பல குரல்களை சுற்றி காட்டியிருப்பதை நீங்கள் செவிமடுத்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். திருக்குறள் என்பது 2000 ஆண்டுகளுக்கு எழுதப்பட்ட ஒரு நூலாகும். ஒரு எளிய மாந்தனால் அவ்வாறான அரிய தெளிந்த சிந்தனையை கொண்ட நூலை இயற்றிருக்க இயலுமா? கிடையாது. ஒரு மெய்யுணர்ந்த மெய்யறிவாளரால் மட்டுமே அவ்வாறான நூல்களை இயற்றிருக்க இயலும். ஆக திருவள்ளுவர் அவரின் மெய்யறிவை கொண்டு தான் திருக்குறளை ஏற்றிருக்கின்றார். இவ்வாறு மெய்யலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட திருக்குறளை தான் என் எதிரணியினர் பேசினார்கள். ஆக என் எதிரணியினரே, நீங்கள் உங்களை அறியாமலேயே மறைமுகமாக மெய்யலுக்கு சாதகமாக பேசிவிட்டீர்கள். ஆக தமிழரின் மேன்மையை உணர்த்துவது மெய்யலே என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். மேலும் என் எதிரணியினர், தமிழருக்கு மேன்மையை கொடுப்பது ஒரு செம்மையடைந்த இல்லறு வாழ்வு என்று கூறினார்கள். நான் கேட்கின்றேன், ஒரு மாந்தன் ஒரு குடும்பத் தலைவன் தன் இல்லறத்தை தொடங்குவதற்கு முன்பதாக தன் இல்லறத்தில் காலெடுத்து வைப்பதற்கு முன்பதாக அவன் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். அவ்வாறு சிந்தித்து செயல்படுத்தினால்தானே அந்த இல்லறு என்பது செம்மையடையும், சிறப்பு பெறும். ஒருவேளை அந்த இல்லறு தலைவன் என்பவன் சிந்திக்காமல் அந்த குடும்பத்தை செயல்படுத்தினால் என்றால் அந்த இல்லற வாழ்வு என்பது செம்மையடையுமா நடுவர் அவர்களே? அடையாது. ஆக இங்கு தமிழரின் மேன்மைக்கு காரணமாக இருப்பது செம்மையடைந்த இல்லற வாழ்வாகும். இந்த இல்லறம் என்பது செம்மையடைவதற்கு இந்த இல்லற தலைவர் என்பன் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆக இங்கு சிந்தனைக்கு மூலமாக இருப்பது மெய்யறிவு. ஆக வாழ்விற்கும் இங்கு மெய்யல் தான் அடிப்படையாக இருக்கின்றது என்று கூறி இறுதியாக தமிழரின் மேன்மையை உணர்த்துவது மெய்யலே மெய்யலே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்பா, வாழ்வியலுக்கும் மெய்யலே முதன்மையாக இருக்கின்றது என்று அழகாக வெட்டி பேசி தன்னுடைய உரையை முடித்திருக்கின்றார் செல்வி சுடர்விழி அவர்கள். அவர்களுக்கு நமது நன்றி. தொடர்ந்து, இல்லை, மெய்யல்தான் வாழ்வியல்தான் மெய்யலுக்கு அடிப்படை என்று பேசுவதற்காக நம்முடைய எதிரணியை சார்ந்த செல்வன் மணிமாறன் அவர்கள் வருகின்றார். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினே மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வே,
நன்னிலை உனக்குனில் அது எனக்கும் தானே. தமிழரின் மேன்மை உணர்த்துவதே வாழ்வியலே என்பதை ஒட்டி பேச வந்திருக்கும் நான் இக்கணம் அனைவருக்கும் வணக்கத்தை செலுத்தி இதோ என் உரையை தொடங்குகின்றேன். அன்பர்களே, வாழ்வியல் என்று பார்த்தால் வாழ்க்கையில் பெண்ணும் ஒழுக்க நெறி முக்கிய கூறாக அமைகின்றது. ஒழுக்கம் என்ற சொல்லை அனைவரும் அறிந்திருப்பீர். ஒழுக்கம் என்பதன் விளக்கம் என்ன நடுவர் அவர்களே? பண்பாடாக நெறியாக வாழ்வது. சரிதானே? சரி. ஒரு மாந்தன் முறையான கட்டுப்பாடான வாழ்க்கை கொண்டிருப்பதே ஒழுக்க வாழ்க்கை என்று தமிழர்கள் அழைத்தனர். எது சரி எது பிழை என்று பகுத்தறியும் அறிவை கொண்ட மனிதனுக்கு மட்டுமே உரித்தது ஒழுக்கம். ஒழுக்க நெறியை நாம் விலங்கினம் காண இயலாது. ஏனென்றால் விலங்குகள் முறையற்ற வாழ்க்கையை கொண்டுள்ளவை. எனவேதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான். மனிதனுக்கு ஒழுக்கம் எல்லா சிறப்புகளையும் தரவல்லது. ஒழுக்கம் உயிரினும் மொம்பப்படும். எல்லா சிறப்புகளையும் தரவல்ல ஒழுக்கம் உயிரினும் மேலானது என்று அழுத்த திருத்தமாக கூறுகிறார் வள்ளுவர். இப்படிப்பட்ட சிறப்பு கூறிய ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக தங்களின் வாழ்க்கையில் பேணி வந்தனர் தமிழர்கள். சிறந்த மாந்தனாகவும் வாழ்ந்து வந்தனர். இந்த மேன்மைக்கு காரணம் வாழ்வியலே என்று கூறுவதில் ஐயமில்லை. இதை உங்களால் மறுக்க முடியுமா எதிரணியினரே? மறுக்க மாட்டேன் ஐயா. எதிரணியினரா? மறுப்பீர்களா எதிரணியினரே? ஆம், வள்ளுவரின் மற்றொரு குறளும் நினைவிற்கு வருகிறது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இங்கு உலகம் என்பது சான்றோனை குறிக்கிறது. போய் தீர்ந்த ஒழுக்க நெறியை கொண்டுள்ள சான்றோரை பின்பற்றாவிட்டால் அவன் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவிலேயே என்பதை குறளின் விளக்கமாகும். இதற்கு சான்றாக தெய்வம் என்ற சொல்லையை காணலாம். தெய்வம் என்ற என்ன நடுவர் அவர்களே? தெய்வம் அனைவரும் கூறுவது போல நம் வணங்குகின்ற கடவுள். சரியா? நீங்கள் கூறுவது போல் இக்கான் வணங்குகின்ற சிலை வழிபாட்டையோ அல்லது மதக்கூறுகளை குறிக்கின்ற சொல் அல்ல. வானியில் நிலையாய் இருக்கும் சூரியனுக்கு நிகராக மண்ணில் போய் தீர்ந்த ஒழுக்கத்துடன் வாழ்கின்ற பல அரிய நன்மைகளை ஆற்றுகின்ற சான்றோர்களை குறிப்பதற்கும் தெய்வம் என்ற சொல் பயன்படுத்தது. இப்படி உயர்ந்தவரை சான்றோரை மதிக்கும் பண்பு தமிழ் சொல்லின் வழியாகவே தெரிய வருகிறது. இந்த மேன்மை வாழ்வியலின் வழியல்லவா? சற்று முன்பு பேசிய எதிரணி அவர்கள் தனக்கு மேலே உள்ள பேராற்றலை மதிக்க தொடங்கினார்கள் என்று கூறினார். ஆனால் இங்கு மதித்தல் என்ற சொல்லை பார்த்துமானால் அது பண்பை சேர்ந்ததாகும். அப்படியென்றால் பண்பு என்ற சொல் எங்கிருந்து வந்திருக்கும்? ஒழுக்கத்திலிருந்து தானே வந்ததே. இதிலிருந்து என்ன தெரிகிறது நடுவர் அவர்களே? மதித்தல் என்பது ஒழுக்கத்திலிருந்து தானே வந்ததே. என் அன்புக்குரிய எதிரணியே உளவேன், இங்கு நீங்கள் உரைக்கு முன்பு வணங்குவதும் உரையின் இறுதியில் நன்றி கூறுவது போன்ற உயர்ந்த பண்பு வாழ்வியலின் வழியாக தானே கற்றீர்கள்? யாரேனும் மறுக்கிறீர்களா? எனவே தமிழரின் மேன்மை உணர்த்துவது வாழ்வியலு என்று உங்களை அறியாமலே எங்களுக்கு சாதகமாக இருந்தமைக்கு நான் நன்றி கூறி என்றும் என்றும் தமிழரின் மேன்மை வாழ்வியலு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பப்பப்பா, நல்ல உரை. அடுத்ததாக நீங்கள் கூறுகின்ற வணக்கமும் நன்றியும் தமிழரின் வாழ்வியலே வாழ்வியலுக்கு தொடர்பாகவே அமைந்தது என்று கூறி தமிழரின் மேன்மை உணர்த்துவது வாழ்வியல் என்று உறுதியிட்டு கூறி சென்றிருக்கிறார் நம்முடைய செல்வன் மணிமாறன். அடுத்து நீங்கள் என்ன கூற போகிறீர்கள்? தமிழரின் மேன்மை உணர்த்துவது மெய்யியல் தான், வாழ்வியல் அல்ல என்று கூற செல்வி அங்கையர்கண்ணி அவர்கள். பின்னை நின்றெண்ணே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்டவும் செய்கிறர். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அவ்வகையில் அன்னை தமிழுக்கும் நடுவரவர்களுக்கும் என் எதிரணியினருக்கும் என் அணியினருக்கும் மற்றும் ஏனைய தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது தலை தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழரின் மேன்மையை உணர்த்துவது மெய்யியலே எனும் தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். நடுவரவர்களே, நீங்கள் சீன இனத்தினரை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் பிற இனத்தினரை பார்த்து கூயி என்றனர், அதாவது பேய்கள் என்றும் பிசாசுகள் என்றும் கூறினர். அரபு நாட்டுக்காரர்களோ பிற இனத்தினரை பார்த்து அரக்கர்கள், ரோமானியர்கள், மலேசியர்கள் என்று இழுத்தனர். ஆரியர்களும் தன் இனம்தான் உயர்ந்த இனம், தான் தான் உயர்ந்தவர் என்றும் பிற இனத்தினரை பார்த்து சூத்திரர்கள் என்றனர். ஆனால் நாம் நம் தமிழர்களின் வரலாற்றை பார்த்தால் அவர்கள் மட்டுமே யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று, அனைத்தும் என் வீடு அனைவரும் என் உறவினர் என்று கூறியுள்ளனர். பார்த்தீர்களா நடுவரவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை நம்மால் பிற இனத்தினரிடம் காண முடிந்ததா? இது தமிழர்களுக்கே உரித்தான ஒரு மேன்மை அல்லவா?
ஆக இந்த மேன்மை வாழ்வியலில் காணப்படுகின்றதா மெய்யலில் காணப்படுகின்றதா? இந்த மேன்மை மெய்யலிலே காணப்படுகின்ற என்பதை நான் ஆணித்தரமாக கூற விரும்புகிறேன். தொடர்ந்து தமிழர்கள் பிறருக்கு கேடு விளைவிக்க கூடாது என்று கூறி வாழ்ந்துள்ளனர். இதனையே திருவள்ளுவர் மறந்தும் பிறன் கேடு சூழற்க, மறந்தும் ஒருவன் பிறருக்கு கேடு செய்ய கருதக்கூடாது, சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு, அப்படி கருதினால் கருதி அவனுக்கே கேடு விளைவிக்க அறம் கருதும் என்கிறார். இப்படி பிறருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது, அப்படியே விளைவித்தால் அது தன்னையே நாடி வரும் என்று அக்காலத்திலேயே நம் தமிழர்கள் சிந்தித்து வைத்துள்ளனர். இந்த கூற்று தமிழர்களின் மேன்மை உணர்த்துவது மெய்யலே என்பதை நமக்கு மேலும் உறுதிப்படுத்துகிறது. சரி நடுவரவர்களே, உங்களுக்கு சாகா மருந்தொன்று கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சாகா மருந்தா? மற்றவர்கள் கொடுக்காமல் நான் மட்டும் வைத்துக் கொள்வேன். ஆனால் தமிழர்களோ தமக்கு ஒரு சாகா மருந்து கிடைத்தால் அதை எல்லோருக்கும் கொடுத்து தானும் உண்டு மகிழ்வார். இதுபல்லவா பகுத்தூண் அறம்? இப்பொழுது உங்கள் அனைவரின் மனதிலும் பகுத்தூண் அறம் என்றால் என்ன என்ற ஐயம் ஏற்பட்டிருக்கும். அதாவது தமக்கு கிடைத்த ஒரு பொருளை தாமே அடையாமல் அதை பிறருக்கு பகிர்ந்தளித்து வாழ்வதே பகுத்தூண் அறம். இதனையே புறநானூற்றில் உண்டாள் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமிழர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலும் இளர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிருங்கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாச்சி அணையராகி தமக்கென முயலானோன்தான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று கூறப்படுகின்றது. திருவள்ளுவரும் இதற்கு தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் என்று கூறுகிறார். இதன் வழி தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற வாழு வாழவிடு என்ற கோட்பாட்டினை நாம் காணலாம். இப்பொழுது தமிழரின் மேன்மை உணர்த்துவது மெய்யலே என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். தொடர்ந்து தமிழர்களுக்கு அருளுணர்வு என்பது மிக அவசியமான ஒன்றாகும். அவ்வகையில் நம் தமிழர்கள் அருள் வள்ளல்களாக வாழ்ந்து திகழ்ந்துள்ளனர். இதற்கு சான்றாக நாம் நம் வள்ளலாரையே காணலாம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி வதங்கினார் வள்ளலார். பார்த்தீர்களா நடுவரவர்களே, ஒரு வாடிய பயிரை கண்டு வாடி வதங்கியதாம் வள்ளலாரின் உள்ளம். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனப்பான்மை ஒரு இரக்க குணத்தை நம்மால் வேறு எவரிடமும் காண முடியுமா? முடியாது. இது தமிழர்களுக்கே உரித்தான ஒரு மேன்மை. ஆக இங்கு தமிழரின் மேன்மை உணர்த்துவது மெய்யலே என்பதை நான் மீண்டும் கூற விரும்புகிறேன். சற்று முன் என் எதிரணியினர் ஒழுக்க சிறப்பு வாழ்வியலில் காணப்படுகின்றது என்று கூறினார். அதை யாராலும் மறுக்கவும் முடியாது என்று கூறினார். ஆனால் அதை நான் மறுக்கின்றேன் நடுவரவர்களே. எது சரி எது பிழை என்று பகுத்தறியும் ஒருவனிடமே ஒழுக்க சிறப்பு காணப்படுகின்றது என்று அவர் கூறினார். நான் கேட்கின்றேன், எது சரி எது பிழை என்று பகுத்தறியும் அந்த சிந்தனை வாழ்வியலில் காணப்படுகின்றதா மெய்யலில் காணப்படுகின்றதா? ஒன்றை சிந்தித்து பகுத்தறியும் அந்த சிந்தனை மெய்யலிலே காணப்படுகின்றது. ஆக இங்கு தமிழரின் மேன்மையை உணர்த்துவது மெய்யலே என்பதற்கு எங்களுக்கு உதவி புரிந்த என் எதிரணியினருக்கு நன்றியை கூறியபடி தமிழர்களுக்கு மேன்மையை உணர்த்துவது மெய்யலே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வி அங்கேயர் கண்ணிக்கு நமது நன்றிகள். தமிழரின் மேன்மையை உணர்த்துவது வாழ்வியல் அல்ல மெய்யியல் தான் என்று மிகவும் அருமையாக அவர்களுடைய கருத்துக்கு வெட்டி பேசி நன்றாக உரை ஆற்றியிருக்கிறார் நம்முடைய செல்வி. அவர்களுக்கு நமது நன்றிகள். தொடர்ந்து தமிழரின் மேன்மை உணர்த்துவது வாழ்வியல் என்று பேசுவதற்காக நம்முடைய இறுதி பேச்சாளர் செல்வி வான்மதி அவர்கள். அன்னை தமிழுக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, ஒரு மாந்தனுடைய வாழ்வு என்பது எதை சார்ந்து இருத்தல் வேண்டும்? மாந்தனுடைய வாழ்வு ஒழுக்கம், சரியா? ஒரு மாந்தனுடைய வாழ்வு என்பது அறம் சார்ந்த வாழ்வாக இருத்தல் வேண்டும். அறம் என்றால் என்ன? அறமா? திருக்குறளில் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி என்றால் என்ன? அறம் என்றால் அறு கூட்டல் அம், தீமையை அறுத்தல், மனத்தால் மாசற்று இருத்தல் என்று பொருளாகும்.
ஒரு மாந்தனுடைய மனம் மாசடைந்தால் அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுமே கெட்டு போகும். அவனிடம் உரை தெளிவும் கெட்டு போகும். உள்ளம் நன்றானால் உரை தெளிவு இருக்கும், கள்ளம் இருந்தால் கருத்தெல்லாம் இருளே என்று பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர்களும் இதைத்தான் வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக ஒரு மாந்தன் அவன் வாழ்க்கையில் வாழுகின்ற முறையே மேன்மை எனப்பட்டது. அவ்வாறான மேன்மைக்கு உட்பட்ட வாழ்க்கை முறையைத்தான் நமது தமிழர்களும் வாழ்ந்து வந்தார்கள். அவ்வகையில் தமிழரின் மேன்மையை உணர்த்துவது தமிழரின் வாழ்வியலே என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு பெண் என்ற காரணத்தினால் இந்த கேள்வியை நான் உங்களிடம் தொடுப்பதுதான் அது நியாயமாக இருக்கும் என்பதை நான் எண்ணுகின்றேன். பொதுவாக ஒரு பெண் எவ்வாறான ஒரு ஆண்மகனை விரும்புவார் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? ரெண்டு கண், ஒரு மூக்கு, ஒரு வாய், ரெண்டு காது இருக்க வேண்டும். இல்லை நடுவர் அவர்களே, நீங்கள் வெறும் தோற்றத்தை பற்றி குறிப்பிடுகின்றீர்கள். ஒரு பெண் வீரம் செறிந்த ஒரு ஆண்மகனை தான் விரும்புவார். அக்காலத்தில் ஏறு தழுவுதல் என்னும் ஒரு போட்டியை நடத்தி எருதுகளை அடக்கிய வீரர்களையே அக்கால தமிழர்கள் திருமணம் செய்து கொண்டார்களாம். நடுவர் அவர்களே, ஒரு வீரன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? நல்லா வாட்ட சாட்டமா, வளத்தியா? நடுவர் அவர்களே, ஒரு வீரன் தமக்கு நிகரான மற்றொரு வலிமையுள்ள வீரனுடன் தான் போரிடுவான். ஒருவரை பல சூழன் என்று போரிடுவது தமிழர் மரபன்று. நான் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகின்றேன். கேளுங்கள். போரின் போது ஒரு பகைவன் ஒரு வேல்கம்பை கொண்டு வந்து உங்கள் கண்களை குத்த முயலுகின்றான். அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? நானா? நான் அங்கே உட்கார்ந்து அழுவேன். ஆனால் உண்மையான தமிழ் மரவர்கள் என்ன புரிவார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? ஒருவன், அதாவது அவர்களுடைய பகைவர், வேல் கம்பு கொண்டு வந்து தன் கண்ணை குத்த முயலும் வேளையில் தன் கண்ணை சிமிட்டாமல் விழுத்தபடி நிற்பார்கள் நடுவர் அவர்களே. இதுதான் தமிழர்களின் வீரம். அது மட்டுமல்ல, ஒரு வீரனானவன் வலிமை குன்றியவனுடன் போரிட மாட்டானாம். அவ்வாறு அவன் செய்வது அவனது புகழுக்கு அது இலக்கு ஆகிவிடும் என்று கருதினான். மேலும் போரில் புறப்புண்படுவதை பேரிழிவாக கருதினர் நமது தமிழர்கள். இதற்கு சான்றாக நான் ஒரு வரலாற்று நிகழ்வை இங்கு எடுத்துரைக்க விரும்புகின்றேன். வெண்ணி பரந்தல என்னும் இடத்தில் கரிகால சோழனுக்கும் பெருஞ்சேரலாத மன்னனுக்கும் இடையே மூண்ட போரது. அப்போரின் போது பெருஞ்சேரலாத மன்னனின் முதுகில் கரிகால சோழ மன்னன் இட்ட வாள் காயப்படுத்திவிட்டது. இச்சம்பவத்தினால் அவ்விடத்திலேயே பெருஞ்சேரலாத மன்னன் வடக்கிருந்து உயிர்விட்டாராம். நடுவர் அவர்களே, நீங்கள் கேட்கலாம், தமிழரின் வீரத்திற்கும் அவர்களது வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு என்று? நடுவர் அவர்களே, தமிழர்கள் அவர்களது வாழ்க்கையை அகம் என்றும் புறம் என்றும் பகுத்து அகவாழ்வை களவியல் கற்பியல் என்றும் புறவாழ்வை அறம் அரசியல் என்றும் வகுத்து கொண்டனர். அந்த அரசிய வாழ்வில் ஒரு கூறுதான் இந்த வீரம் என்பது. இப்போது சொல்லுங்கள், தமிழரின் மேன்மையை உணர்த்துவது வாழ்வியலா மெய்யலா நடுவர் அவர்களே? வாழ்வியல்தான், மறுக்க மாட்டேன். அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, பண்பாட்டில் நட்பு என்பது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது. பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழ மன்னனின் நட்பை பற்றி இங்கு சிலர் கேள்வியுற்றிருக்கலாம். பிசிராந்தையார் என்பது ஒரு புலவர். கோப்பெருஞ்சோழ மன்னன் அவர்களது மக்களின் மேல் கொண்ட சிக்கலின் பால் அவர் வடக்கிருந்து தன் உயிரை மாய்த்து கொண்டாராம். நடுவர் அவர்களே, இச்செய்தியை கேள்வியுற்ற பிசிராந்தையார் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? என்ன செய்தார்? அவரும் அவ்விடத்திற்கு சென்று வடக்கிருந்து தன் உயிரை மாய்த்து கொண்டாராம். நடுவர் அவர்களே, பார்த்தீர்களா எவ்வளவு ஒரு உயர்ந்த நட்பு என்பதை? அவர்களது நட்பை போல இங்கு நம் அவ்வாறான நட்பை காண இயலுமா நடுவர் அவர்களே? மிகவும் அறிவு. ஆனால் அவர்களது நட்புக்கு ஆழமாக அமைந்தது எது? அன்பு. அன்பு இல்லையே உயிர்கள் இல்லை என்ற கருத்தும் அன்பை பற்றி மிக தெளிவாக வலியுறுத்துகின்றது. சற்று முன்பு பேசிய என் எதிர்த்தரப்பு அணியினர்கள்
வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி வதங்கினார் வள்ளலார் என்ற கருத்தை முன்வைத்தனர். நான் கேட்கின்றேன், அவர் உள்ளத்தில் அவ்வாறு எழுவதற்கு எது கரணியமாக அமைந்தது நடுவர் அவர்களே? அன்புதானே. அன்பு அவர் உள்ளத்தில் இயைந்திருந்த காரணத்தினால் தானே அவர் முகம் வாடிற்று, அவர் உள்ளமும் வாடிற்று. ஆக இங்கு எது அடிப்படையாக இருக்கின்றது நடுவர் அவர்களே? அன்புதான். அந்த அன்பு என்பது எங்கு நமக்கு கிடைக்கப்பெறும்? வாழ்வியல் தானே நடுவர் அவர்களே. இதை நீங்கள் மறுப்பீர்களா நடுவர் அவர்களே? மறுக்க மாட்டேன். மேலும் இந்த மெய்யல் என்பது வெறும் ஒரு சிந்தனை கோட்பாடு மட்டுமே. அந்த சிந்தனை கோட்பாட்டை நமது வாழ்க்கையில் நாம் வாழ்தலின் வழியே நம்மால் மேன்மை என்ற ஒரு நிலையை அடைய முடியும். இதைத்தான் வள்ளுவரும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார். இதிலிருந்து தெரியவில்லையா நடுவர் அவர்களே, வள்ளுவரும் எங்கள் பக்கம்தான் நிற்கிறார் என்பதை? நடுவர் அவர்களே, ஒரு குழந்தை இப்புவியில் பிறக்கும் போது அது ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு பிள்ளை நடுவர் அவர்களே. அந்த குழந்தை வாழ்க்கையில் வாழும் பொழுதுதான் அது பண்பட்டு மிக கருத்துக்களை அதுக்கு தெரிய வருகின்றது. ஆக அந்த குழந்தை வாழ்க்கையின் வாழ்தலின் வழிதான் அதன் மேன்மை என்கின்ற ஒரு நிலையை அடைய முடியும். திருவள்ளுவரும் அவ்வாறான வாழ்க்கை அவர் நடத்திய பிறகுதான் மெய்யறிவை அவர் பெற்றார் நடுவர் அவர்களே. இதை உங்களால் மறுக்க முடியுமா? இல்லை அம்மா, மறுக்க மாட்டேன். 1330 குறள்களையும் கற்று மனனம் செய்து ஒப்புவிப்பவன் உயர்ந்தவன் தான். ஆனால் ஒரு குறள் படியாவது வாழ்பவன் அதனினும் உயர்ந்தவன் நடுவர் அவர்களே. ஆக தமிழரின் மேன்மையை உணர்த்துவது தமிழரின் வாழ்வியலே என்பதை நான் கூறி என் உரையை நிறைவு பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடே அப்பா, வீர சிறப்பு, ஒழுக்கம், திருக்குறள் என பல கருத்துகள் நமக்கு முன்வைத்து ஆக தமிழரின் மேன்மையை உணர்த்துவது வாழ்வியல் தான் என்று மிகவும் அறுதியிட்டு கூறி சென்றிருக்கிறார் நம்முடைய இறுதி பேச்சாளர். எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவையவர்களே, இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பானது தமிழரின் மேன்மை உணர்த்துவது வாழ்வியலா மெய்யலா என்பதாகும். இன்று நான் தமிழரின் மேன்மை உணர்த்துவது மெய்யலே என்று பேச வந்தமையில் பெருமை அடைகின்றேன். சான்றோர்களே, முதலில் இவ்வணுவும் அணுவிலான இப்புவியும் புவியொத்த கோளங்களும் கோளங்கள் சூழ்ந்த கதிரவ மண்டலங்களும் கதிரவ மண்டலங்கள் சூழ்ந்த பால் வீதிகளும் பால் வீதிகளை சூழ்ந்த முகில் மண்டலங்களும் இந்த முகில் மண்டலங்களை சூழ்ந்த இம்மாபெரும் புடவியும் இவை அனைத்தும் நிலம், நீர், தீ, வழி, விசும்பு என்ற இந்த ஐம்பூதங்களால் பிரிக்கப்பட்டு இந்த ஐம்பூதங்களும் அரு பொருள், உரு பொருள், அரு உரு பொருள் என பிரிக்கப்பட்டு மேலும் தன்மை, வெண்மை என இருவகை அடிப்படை மூல தன்மைகளாய் பிரித்து இயற்கையின் இருவகை கூறுபாட்டினை காட்டியுள்ளனர் நம் தமிழர்கள். அவையோர்களே, எங்கும் எதிலும் பறந்து கிடக்கின்ற இந்த தன்மையும் வெண்மையுமே ஒரு பொருளின் உருநிலை மாற்றத்திற்கு காரணமாக அமைகின்றது. நடுவரவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. தன்மை என்றால் என்ன, வெண்மை என்றால் என்ன? தன்மை, வெண்மை, அதையும் நீங்களே சொல்லிருங்களே. நடுவர் அவர்களே, தெரிந்து கொள்ளுங்கள். தன்மை என்றால் குளிர்ச்சி எனவும் வெம்மை என்றால் வெப்பம் எனவும் பொருள்படும். உங்களிடம் மற்றொரு கேள்வி. தமிழர்கள் பொருளின் நிலையை எத்தனை வகையாக பிரித்து வைத்துள்ளனர்? பொருளின் நிலை 3, 4, 5, 6? இல்லை, தமிழர்கள் பொருளின் நிலையை 4 வகையாக பிரித்து வைத்துள்ளனர். அவை திடம், நீர்மம், வளிமம் மற்றும் பரவியம் என்றும் பிரித்து வைத்துள்ளனர். இந்த 4 உருநிலை மாற்றத்திற்கு காரணமாக இருப்பது இந்த தன்மையும் வெண்மையும் தான். அதாவது பரவியம் குளிர்ந்து வளிமமாகவும், வளிமம் குளிர்ந்து நீர்மமாகவும், நீர்மம் குளிர்ந்து திடமாகவும் மாறுகின்றது. அதோடு வெப்பத்தினால் திடம் நீர்மமாகவும், நீர்மம் வளிமமாகவும், வளிமம் பரவியமாகவும் மாறுகின்றது. அவையினரே, இருக்கின்ற வெற்று தன்மையே இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணமாக விளங்குகின்றது. இதனையே
முப்பாலும் பாலாய் முடிவில் ஒரு சூனியமாய் அப்பாலும் பாலாய் வரும் என்று பாடினார் திருவள்ளுவர் நாயனார். அவையோர்களே, இல் என்றால் என்ன? இல் என்றால் இருத்தல் என்று பொருள்படும். ஆக இல்லை என்பதும் இருத்தல் என்பதும் ஒரே பொருளையினையே குறிக்கின்றன. சான்றோர்களே, இன்றுள்ள ஆங்கிலேயர்கள் சாலிட் லிக்விட் கேஸ் என்று மூன்று வகையாக பிரித்து வைத்துள்ளனர். ஆனால் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நம் தமிழர் பொருளின் நிலையை நான்கு வகையாக பிரித்து வைத்துள்ளனர். இந்த பெருமை நம் தமிழர்களே சாரும். இதை நீங்கள் மறுக்கிறீர்களா நடுவர் அவர்களே? ஆக இங்கு தமிழரின் மேமை உணர்த்துவது மெய்யலே என்று நான் ஆணித்தரமாக கூற விரும்புகின்றேன். பெரியோர்களே, பொருளின் நிலையை நான்கு வகையாக பிரித்த நம் தமிழர்கள் பொருளின் இயங்கும் நிலையை மூன்று வகையாக பிரித்து வைத்துள்ளனர். அவை தோன்றல், இயங்கல், ஒடுங்கல் என ஆகும். ஒரு பொருள் இருக்கின்ற நிலையில் அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இயங்கிக் கொண்டிருக்கின்ற எந்த பொருளும் அது ஒடுங்கி பிரிதொன்றாக மாறுகின்றது. ஆக இயங்கிக் கொண்டிருக்க எந்த பொருளும் ஒடுங்குகின்றன, அழிகின்ற எந்த பொருளும் பிரிதொன்றாக தோன்றுகின்றன. இதனையே ஒழுவிழா ஒடுக்கம் என்று அன்றே கண்டறிந்தனர் நம் தமிழர்கள். இது தமிழரின் மெய்யல் சிந்தனை அல்லவா குறிக்கின்றது? ஆக இது தமிழரின் மேன்மை அல்லவா குறிக்கின்றது? இந்த தமிழரின் மேன்மை உணர்த்துவது எது? வாழ்வியலா, மெய்யலா? மெய்யல் தானே. சான்றோர்களே, தொடர்ந்து தமிழர்கள் ஒரு மாந்தனின் அகத்தன்மையினையும் இரண்டு வகையாக பிரித்து வைத்துள்ளார். அதாவது அன்பென்றும் அறிவென்றும். இந்த இரண்டும் இரண்டர கலக்கும் தன்மையினால் ஒரு மாந்தன் தன் மாந்த பண்பினை நிலைப்படுத்திக் கொள்கின்றான் என்று கூறினர் நம் தமிழர்கள். இதனையே இரண்டு கடா உண்டை ஊரினுள்ளே இரண்டு கடாவும் ஒன்றே தொழும்பன் இரண்டு கடாவும் இருத்தி பிடிக்கேள் இரண்டு கடாவும் ஒரு கடாவாமே என்று பாடினார் திருமூலர். இதனையே எனவே தன்மை வெண்மை என்ன இந்த இரு தன்மை வெண்மை என இந்த இரு தன்மைகளையே அம்மை அப்பன் என சுட்டி வழிபட்டனர் நம் தமிழர்கள். சான்றோர்களே, இதுவும் தமிழரின் மெய்யலை அல்லவா குறிக்கின்றது? தொடர்ந்து மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தின் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதற் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதற் பூதமே பூதமே என்று பாடினார் திருமூலர். அதாவது தொலைவில் இருந்து நாம் ஒரு உயிரற்ற யானையை பார்க்கின்றோம். அந்த யானை நம் கண்களுக்கு ஒரு உயிருள்ள யானையாகவே புலப்படும். நாம் இன்னும் சற்று நெருங்கி சென்று பார்க்கையில் அது உயிரற்ற ஒரு யானையாக நம் கண்களுக்கு புலப்படும். நாம் இன்னும் சற்று நெருங்கி சென்று பார்க்கையில் அது மரத்தால் செய்யப்பட்ட யானை என்று நாம் அறிவோம். இதே போல்தான் இந்த பரவெளியும். இந்த பரவெளி என்பது நிலம், நீர், தீ, வழி, விசும்பு என்ற இந்த ஐம்பூதங்களால் சூழப்பட்டிருக்கின்றது. நம் கண்களுக்கும் இதுவேதான் புலப்படுகின்றன. ஆனால் இதை இன்னும் நாம் சற்று நுணுகி பார்க்கையில் இந்த ஐம்பூதங்களும் நம் பரவெளிக்குள் அடக்கம் என்பதை நாம் அறிவோம். இதனையேதான் கடவுள் என்ற கோட்பாட்டு உணர்த்துகிறது. அதாவது உன்னை கடந்து உள் சென்று உன்னை நீ அறிந்து பார் என்று கூறினார்கள் நம் தமிழர்கள். அதாவது என்று ஒரு மாந்தன் தன்னை அறிகின்றானோ தன்னை அறிய முயல்கின்றானோ அன்றுதான் அவன் மெய்யறிவாளனாகின்றான் என்று கூறினார்கள் நம் தமிழர்கள். இதனையேதான் தன்னை அறிதல் என்ற கோட்பாட்டு உணர்த்துகிறது. அதாவது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அறிச்சிக்கத்தான் இருப்பானே என்று பாடினார் திருமூலர். அவையினரே, பார்த்தீர்களா நம் தமிழரின் மெய்யல் சிந்தனையை? இப்படிப்பட்ட மாபெரும் மெய்யல் சிந்தனையை நாம் வேறெந்த இனத்திலும் காண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இப்படிப்பட்ட மாபெரும் மேன்மை உணர்த்துவது நம் தமிழரின் மெய்யல் தானே. ஆக இது தமிழரின் மிக பெரிய மேன்மையினை காட்டுகிறது. ஆக நடுவரவர்களே, தமிழரின் மேன்மை உணர்த்துவது மெய்யலே என்று நான் ஆணித்தரமாக கூற விரும்புகின்றேன். மறுவரவர்களே, சற்று முன் என் எதிர்த்தரப்பினர் அவர்கள் கூறியிருந்தார். அதாவது வெய்யத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று இங்கு தெய்வத்தில் வைக்கப்படும் என்று வள்ளுவர் கூற வருவது எது?
ஒரு மாந்தன் என்று மெய் நிலையை அடைகின்றானோ அன்றுதான் அவன் மேன்மை அடைகின்றான் என்று கூற வருகின்றார். ஆக இங்கு மேன்மை என்று சொல்லப்படுவது எப்பொழுது? அவன் மெய் நிலையை அடையும் போதுதான். ஆக இந்த வள்ளுவர் சொல்லும் மேன்மை என்பது ஒரு மாந்தன் மேன்மை நிலையை அடையும் போது. ஆக இங்கும் தமிழரின் மேன்மை உணர்த்துவது மெய்யலே என்று நான் கூற விரும்புகின்றேன். நீங்கள் தற்பொழுது சொன்ன வள்ளுவர் உங்கள் பக்கம் இருக்கிறார் என்று சொன்னதை நான் முற்றிலும் மறுக்கின்றேன். வள்ளுவர் எங்கள் பக்கமே இருக்கின்றார் என்று நான் இங்கு உறுதிப்பட கூற விரும்புகின்றேன். அவையோர்களே, சற்று முன் என் எதிர்த்தரப்பினர் அன்பு என்பது வாழ்வியல், ஆக வாழ்வியல் வழிதான் தமிழன் மேன்மை அடைகிறார் என்று கூறியிருந்தார். இப்பொழுது நான் கேட்கின்றேன், அன்பு என்பது வாழ்வியலா மெய்யலா நடுவர் அவர்களே? நீங்கள் கேட்கிறீர்களா? அப்பொழுது மெய்யல் தான். ஆம், சரியாக சொன்னீர்கள். அதாவது முதலில் ஒரு மாந்தன் இருக்கின்றான். அவன் மிகவும் கொடூர தன்மை உடையவனாக இருக்கின்றான். ஆனால் மற்றொருவனோ மிகவும் மிகவும் பண்பட்டவனாக, அமைதி உள்ளவனாக, அன்பு நிறைந்தவனாக இருக்கின்றான். அந்த கொடூர தன்மை உடைய மாந்தனிடம் நாம் பகுத்து சிந்தித்து அறியும் ஆற்றலை தன்மையினை நம்மால் காண முடியாது. ஆனால் இந்த அன்பு நிறைந்த சான்றோரிடம் மட்டுமே நம்மால் பகுத்தறியும் ஆற்றலையும் சிந்தனையும் மெய்யியலையும் நம்மால் காண முடியும். ஆக ஒரு உயர்ந்த சான்றோனிடம் நம்மால் ஒரு நிறைந்த ஒரு மிகப்பெரிய பண்பட்ட அன்பினை நம்மால் காண முடியும். ஆக அந்த சான்றோர் எந்த நிலையை அடைந்திருக்கின்றார்? அந்த சான்றோர் மெய் நிலையை அல்லவா அடைந்திருக்கின்றார்? ஆக இங்கு அன்பு என்பது மெய்யலை என்று புலப்படுகின்றது. அதோடு ஒரு மாந்தன் அனைத்தும் எம்முயிர், அனைத்தும் எம்முயிருக்கு சமம் என்று நினைப்பது ஒரு கோட்பாடாகும். இதுவே வள்ளுவர் பொல்லாமை புலால் உண்ணாமை என்று வகுத்திருக்கின்றார். ஆக அறிவு பகுத்தறிவு என்ற ஒரு ஒரு படியின் மேல் மெய்யறிவு என்றும் ஒரு குடையின் கீழ் வகுக்கப்பட்ட ஒரு கோட்பாடுதான் அனைத்து உயிரும் எம் உயிருக்கு சமம் என்று. ஆக இங்கு எது புலப்படுகின்றது? அன்பு என்பது மெய்யல் தானே? அதோடு அன்பே சிவம் என்று அன்றே நம் தமிழர்கள் கோட்பாட்டினை வகுத்து வைத்தனர். அன்பே அன்பே சிவம் என்றால் என்ன? அன்பே இறைமை என்று பொருள்படும். ஆக அன்பு என்பது மெய்யலே என்று நான் ஆணித்தரமாக கூற விரும்புகின்றேன். ஆக உங்கள் வாழ்வியலுக்கு மூலமாக இருப்பது அன்பு என்று சொன்னீர்கள். ஆக உங்கள் வாழ்வியலுக்கு மூலமாக இருப்பது எங்கள் மெய்யலே? எங்கள் மெய்யல் இல்லையில் தமிழரின் வாழ்வில் மேன்மை காண முடியாது. ஆக தமிழரின் மேன்மை உணர்த்துவது மெய்யலே 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 என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக அரிய கருத்துகள், நல்ல தேடல். ஆக இப்பொழுது இரண்டு அணியினரும் தன்னுடைய உரைகளை ஆற்றி சென்று விட்டனர். இவர்களுடைய உரையில மிக அரிய கருத்துக்களை நாம பார்க்கலாம். பல பேருக்கு இவர்கள் சொன்ன கருத்துக்கள் புதுமையாக இருக்கும். நிறைய தேடல்கள், நிறைய நூல்களை படித்ததின் வழி இவர்களுக்கு இப்படிப்பட்ட கருத்துக்கள் கிடைத்துள்ளது. ஆக இதற்கு என்னுடைய பாராட்டுகள். அடுத்ததாக, தமிழரின் மேன்மை உணர்த்துவது வாழ்வியலா மெய்யியலா? நான் என்ன கூறுவது? சரி, நம்முடைய பேச்சாளர்கள் ஒருவர் கூறினார், தன்னையறியும் கோட்பாடை பற்றி கூறினார். தன்னையறிய தனக்கொரு கேடில்லை, தன்னையறிய தானே கெடுகின்றான், தன்னையறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருப்பானே, உள்கடந்து சென்றுப்பார் உன்னை நீ அறிவாய் என்ற கோட்பாடும். ஆக இந்த கருத்துக்கள் உள்ளே உள்கடந்து சென்றுப்பார் உன்னை நீ அறிவாய், இதை நாம் பரவலாக, இதை இப்பொழுது நமக்கு தெரியாது, ஆனால் பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல் தான் இப்படிப்பட்ட ஒரு அரிய பொருளை கொடுக்கின்றது. அதாவது என்னவென்றால், கடவுள் என்ற சொல், கட குட்டல் உள், உள்ளே கடந்து பார் உன்னை நீ அறிவாய். இது இன்றல்ல நேற்றல்ல, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் நம் தமிழர்கள் சொல்லி வைத்த செய்தி. ஆக மெய்யல் பற்றி பேசினார்கள். மெய்யல் என்றால் என்ன? ஒருவன் அச்சப்படுகின்றான், அச்சத்தின் வழி மதிப்பு வருகின்றது. அதையும் அப்பாற்பட்ட நிலையிலே அவனுக்குள் இருக்கின்ற தேடல், ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உந்துதலின் வழி அவன் சிந்திக்கின்றான். சிந்திப்பதின் வழி மெய்யல் தோன்றுகின்றது, மெய்யறிவு தோன்றுகின்றது என்று கூறினார்கள். அதுபோல நம்முடைய வாழ்வியல், வாழ்வியலை பற்றி கூறும் பொழுது வீர சிறப்பை பற்றி கூறினார்கள். அடுத்து
வீரசிறப்பு வீரசிறப்பு ஒழுக்கம் அறம் இப்படிப்பட்ட நல்ல நல்ல செய்திகள் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தமிழர்கள் கடைபிடித்து காலம் காலமாக கடைபிடித்து வந்தார்கள் என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ளலாம். திருக்குறளே ஒரு சான்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களும் மாந்தனுக்கு முக்கியமாக வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற ஒரு கருத்துக்களே என்பதில் மிக இல்லை. அதுபோல பகுத்துண் அறம் என்ற செய்தியை நம்முடைய பேச்சாளர்கள் கூறினார்கள். தமிழர்கள் எதை கொடுத்தாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து வழங்கி தான் பிறகுதான் தான் செய்ய வேண்டும் என்ற கோட்பாடை வைத்திருந்தார்கள். இது போல வரலாற்றில் வருகின்ற மற்றொரு செய்தி, ஈ என இரத்தல் இழிந்தென்று, ஏன் என்றால் அதனினும் இழிந்தென்று, கொள் என கொடுத்தல் உயர்ந்தென்று, கொள்ளேன் என்றால் அதனினும் உயர்ந்தென்று என்ற மிக பெரிய செய்தி. ஒருவருக்கு தா என்று கேட்பது ஒரு இழிய செயல். ஆனா அந்த தா என்று கேட்கின்றவரிடம் நம்ம தரலைன்னா அது அதை விட மிகுந்த இழிய செயல் என்று கூறுகின்றார்கள். அதுபோல நாம் மற்றவர்கள் கேட்காம கொடுக்கின்ற செயல் வந்து உயர்ந்த செயல். ஆனால் அதைவிட மற்றவர்கள் கொடுக்கின்ற வருகின்ற நிலையில் இல்லை இது எனக்கு வேண்டாம் என்று சொல்கின்ற அந்த மனப்பான்மை அதனினும் மிக உயர்ந்த செயல் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய தமிழ் வரலாற்றிலே கூறப்பட்டிருக்கின்ற செய்தி. ஆக இப்படி பல செய்திகள் நாம் பார்க்கலாம். பகுத்துண் அறம், தன்னை அறிதல், ஆக இப்படி சிற்றம்பலம் பேரம்பலம் என்ற இருவேறு கோட்பாடுகள், அது மட்டுமல்லாமல் இயங்கல் ஒடுங்கல் தோன்றல் என்ற கோட்பாடுகளை சொல்லியிருக்கின்றார்கள். அறிவியலில் நாம் பார்க்கலாம், ஆற்றல் என்பது இயக்கவும் அழிக்கவும் முடியாது உருவாக்கவும் முடியாது என்பது. ஆக அழிக்கவும் உருவாக்கவும் முடியாத நிலைப்பட்ட அந்த ஆற்றல் ஒன்று ஒன்றொன்றாக மாறும், இருவேறுபட்ட நிலைகளில் மாறும். ஆக அதை பற்றியும் நம்முடைய தமிழர்கள் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் முன்பே சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஆக நம்முடைய வார கிழமைகளை பார்க்கலாம். திங்கள் செவ்வாய் புதன், திங்கள் செவ்வாய் அறிவன் வியாழன் வெள்ளி காரி ஞாயிறு என்ற சொற்கள், இதெல்லாம் என்ன சொல், இதெல்லாம் எதை குறிக்கின்ற சொற்கள், புதுமையான சொற்களா அல்ல. நம்முடைய கோள்களை நம்மை சுற்றி இருக்கின்ற சூரியன் புதன் திங்கள் வெள்ளி என்கின்ற கோள்களை குறிக்கின்ற சொற்களாகவே இருக்கின்றன. இன்று நேற்றல்ல சொல்லப்பட்ட செய்தி அல்ல, கருவியை வைத்து அவன் கண்டுபிடிக்கல, அதற்கு முன்னாடியே அவனுடைய அறிவை வைத்து அவன் கூர்மையாக சிந்தித்து கண்டுபிடித்திருக்கின்றான். ஆக இது மெய்யலை உணர்த்துகின்றது. அது எப்படி வாழ்வியலுக்கு பொருந்தும்? மெய்யல் மட்டும் இருந்தால் தமிழர்கள் இந்நிலைக்கு வந்திருக்க முடியுமா? தமிழர்களுடைய அறம், தமிழர்களுடைய கோட்பாடு, வாழ்க்கை முறை மிகவும் செறிவாக இருந்ததால் தான் தமிழர்கள் இன்றளவும் மேன்மைக்குரிய ஒரு இனமாக திகழ்கின்றது. வரலாற்றில் ஒரு செய்தி உள்ளது. அதாவது ஒரு கிராமத்துல ஒரு பெண்ணும் ஆணும் ஓடிவிட்டார்களாம். ஆக இந்த குடும்பம் இரண்டு குடும்பமும் மிகவும் சீற்றமடைந்து சாலையில் செல்கின்ற மக்களிடம் கேட்டிருக்கின்றார்கள். ஒரு ஆண் நடந்து வந்திருக்கின்றான். அந்த ஆணை பார்த்து கேட்டிருக்காங்க, ஐயா இங்க ஒரு பொண்ணும் ஆணும் நடந்து வந்தாங்க, அதை நீங்க பார்த்தீங்களான்னு. அந்த ஆண் பதில் சொல்லியிருக்காங்க, ஒரு ஆணை பார்த்தேன், ஆனா பொண்ணு யாரையும் நான் பார்க்கலையேன்னு. ஆக அதே வழியில ஒரு பெண் நடந்து வந்திருக்காங்க. அந்த பெண்ணை பார்த்து கேட்டிருக்கிறார்கள், அம்மா இங்கு ஒரு ஆணும் பெண்ணும் சென்றிருக்கிறார்கள், நீங்கள் பார்த்தீர்களா என்று. அந்த பெண் பதிலளித்திருக்கிறார்கள், அதாவது நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், ஆனால் எந்த ஆணையும் பார்க்கவில்லையே அம்மா. ஆக இங்கு என்ன தெரிகின்றது, இரண்டு பேரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் அந்த ஆணுடைய பார்வை அந்த ஆண் மேல்தான் இருந்திருக்கின்றது, அந்த பெண்ணுடைய பார்வை அந்த பெண் மேல்தான் இருந்திருக்கின்றது. மற்ற ஒரு ஆணையோ பிற பெண்ணையோ பார்க்கின்ற அந்த மனப்பான்மை கூட நம்முடைய தமிழர்களிடையே இல்லை. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மனப்பான்மை, மிக அரிய மனப்பான்மை. செய்திகள் இதெல்லாம் எங்கிருந்து கிடைத்திருக்கின்றது? நம்முடைய தமிழர்கள் வகுத்து வைத்த வழிகள். அதுபோலதான் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கின்ற அறச்செய்திகள். இப்படி அனைத்துமே நம்முடைய தமிழரின் வாழ்வியலும் தமிழரின் மெய்யல் வாயிலாக தான் கிடைத்திருக்கின்றது. உயிர் இல்லாமல் உடல் இல்லாமல் உயிர் இயங்குமோ? உயிர் இல்லாமல் உடல்தான் தலைக்குமோ? ஆக தமிழரின் வாழ்வியலுக்கு, தமிழரின் மேன்மை உணர் வாழ்வியலுக்கு அடிப்படையாக இருப்பது மெய்யல் தான், மெய்யலுக்கும் அடிப்படையாக இருப்பது வாழ்வியல் தான். வாழ்வியலும் மெய்யலும் இருவேறு பொருள்கள் அல்ல. தமிழரின் மேன்மையை உணர்த்துவது வாழ்வியலும் மெய்யலும் என்று கூறி இந்த அங்கத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்கு நன்றி அளித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.